தமிழர்களுக்கு வணக்கம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் பலவிதமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக உணவிற்கு மிகவும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசே வந்து இலவசமாக அம்மா உணவு மூலமாக பல மக்களை இலவசமாக உணவு வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் முன்பே கணித்த அல்லது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கே பசி என்ற நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு சமய புரட்சியாளராக சொல்லலாம் ஒரு சித்த மருத்துவராக சொல்லலாம் ஒரு தமிழ் ஆன்மீகவாதியாக சொல்லலாம் இப்படி பல முகங்கள் கொண்ட திருவரட் பிரகாச வரலார் என்று அழைக்கக்கூடிய ராமலிங்க அடிகளார் திறந்து வைத்த அந்த அணையா அடுப்பு வடலூர்ல இன்றைக்கும் இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கானோர் தினசரி வயிறார உண்டு பசியாறு சென்றுகிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம வீடுல பார்க்க போறோம் வடலூர்ல இந்த சத்திய தர்மசாலைக்கு வருபவர்கள் தினசரி மூன்று வேளையும் வயிறார உணவு உண்டு செல்லணும் அப்படிங்கறதுக்காக ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் நாள் தான் இந்த சத்திய தர்மசாரையா அணையா அடுப்பானது வரலாறு அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது இன்று வரைக்குமே இந்த அணையா அடுப்பின் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர் உணவு அறிந்துக்கிட்டு வராங்க இந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால சராசரியா ஒரு நாளைக்கு அறநூறு பேர் கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க வர்றவங்களால் செல்ல முடியாதவர்கள் அல்லது பயணம் செய்ய முடியாதவர்களால் நாங்க சத்திய தருமசாலையை தங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சத்திய தர்மசாரையில பணிபுரிய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல இந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால புதிய தட்டுகளும் வந்து கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்றவங்களுக்கு ஏற்கனவே இந்த கொரோனா காலகட்டத்தினால சமூக இடைவெளியை பின்பற்றணும் அப்படிங்கிறதுனால பல பேர் வராம இருந்தாங்க இப்போ பசியினுடைய காரணமாக பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க அவர்களுக்கு முக கவசங்கள் கொடுத்து ஒரு சமூக இடைவெளியை பின்பற்ற சொல்லிதான் வந்து நாங்க உணவுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா அந்த சத்திய தர்மசாலையில பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் நமக்கு சத்திய தர்மசாலையில மட்டும் இல்லாம வளரவர்கள் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் அதே போல அவர் தண்ணீரில் விலக்கேற்றிய கருங்குழி போன்ற பகுதிகளிலையும் தொடர்ந்தாங்க உணவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பூஜை அண்ணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இது கொரோனா காலகட்டம் அப்படிங்கறதுனால அவ்வளவு மக்கள் வரல இருந்தாலும் பசி இருக்கிறவங்க தினசரி சாப்பிட முடியாதவங்க தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்துகிட்டு இருக்காங்க தொடர்ந்து வரலாறு தர்மசாலை அவர்களுக்கு உணவு வழங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நேரத்திலுமே பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாமே சேமிப்புல இருக்கும் இதன் மூலமா தான் எங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க மிக குறிப்பா இதற்கு எது சாத்தியம்னு பாத்தீங்கன்னா அரிசி பருப்புக்குன்னு தனியா உண்டியல் வச்சிருக்காங்க அதுல வந்து பல பேர் பல செல்வந்தர்கள் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களால் முடிந்த அளவிற்கு அரிசிகளையும் பருப்புகளையும் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்கன்னா இதன் மூலமாக இதை சேமித்து வைத்து தரப்படுத்தி பிரித்து வைத்து சரியான காலகட்டத்துல சரியான நேரத்துல தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருப்பாங்களாம் அதனால இப்போது வரைக்கும் இவங்களால எந்த காலகட்டத்திலையும் இங்க சாப்பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்லி யாரும் அனுப்பினதே கிடையாது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம் மூன்று வேலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு கிராமங்கள்ல வள்ளலார் சபையின் மூலமாக நாங்க பசி என்ற வருபவர்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நந்திசரணன் தெரிவிச்சிருக்கிறாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன் என்று பாடிய வரலாறு அவர்கள் மிக குறிப்பாக பசி ஒன்றுதான் அனைத்து விதமான செயல்களுக்கும் காரணமாக இருக்கிறது அதனால முதல்ல ஒரு மனிதனுக்கு பசியை போக்கணும் பசியை போக்குவதற்கான எல்லா வழிகளையும் நாம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையிலெடுத்தாங்க உண்மையான கடவுள் வழிபாடு அப்படிங்கறது பசியோடு வருபவர்களுக்கு உணவு கொடுக்கறது தான் மற்றையெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு அப்படின்னு வரலாறு சொன்னதை நாங்கள் இன்னும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நந்தி சரவணன் ஆதரவற்றவர்கள் மாற்றத்திறனாளிகள் முதியோர்கள் அப்படின்னு பல பேருக்கு இந்த வரலாறு சபையின் மூலமாக வரலாறு அமைப்பின் மூலமாக தொடர் உணவுகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அவர்களுக்கு பசியாற்ற வேண்டும் இவைதான் உண்மையான பக்தி என்று மக்கள் மத்தியில பறைசாற்றினார் அருள் பிரகாச அதன் அடிப்படையில தான் சாதி மதம்னு எந்த விதமான வேதமும் பார்க்காம அனைத்து தரப்பு மக்களும் தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தானத்தை நாங்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுமே பார்க்காம கொடுத்துக்கிட்டு இதுதான் இந்த சத்திய தர்மசாலையும் வள்ளலார் சபையும் வெற்றிகரமாக இப்போது வரைக்கும் இயங்கி கொண்டிருப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாரு சரவணன் சோ இந்த இக்கட்டான நேரத்துல கூட என்றோ ஒரு நாள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வரலாறு அவர்கள் தோற்றுவித்த இந்த சத்திய தர்மசாலை இன்றும் கூட இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களினுடைய தேவையாக இருக்கக்கூடிய எல்லா மனித சமூகத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நோயான பசி அப்படிங்கிற ஒரு பிணியினை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால நிச்சயமா இந்த நேரத்துல நாம அருள் பிரகாச வரலாறுகளை நினைவு கூறுவது மதிக்கத்தக்கதும் போற்றத்தக்கதுமாக அமையும் நன்றி மற்றொரு செய்தியில் மற்றொரு தலைப்பு சந்திக்கிறேன் வணக்கம்